ஹாய் மக்களே, பார்த்தீங்கன்னா காலங்காலத்தில் ஒரு சோகமான நியூஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நடிகர்களும் சரி, அரசியல்வாதியும் சரி, பெரிய தலைவர் நம்ம விஜயகாந்த் சார் காலம் போயிட்டாரு. ஸோ எதனால பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய பிரச்சனை இருக்கலாம், நிறைய இருக்கலாம், ஆனால் முக்கியமான காரணம் அந்த குடியினால் தான். ஸோ அந்த குடியை நிறைய பேர் தவிர்க்கலாம், அவர் ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. நடிகர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தான் சில உரிமை இருந்திருக்கு. இந்த பக்கம் அவங்க தான் நிற்கணும், அந்த இடத்துல அவங்க தான் போகணும், அந்த இடத்துல அவங்க தான் சாப்பிடணும்னு, அதெல்லாம் அப்படி இல்லை. எல்லாரும் ஒரு நடிகர் தான், எல்லாரும் மனுஷன் தான், எல்லா இடத்துலையும் எல்லாரும் ஒரே இடத்துல நிற்கலாம், எல்லா இடத்துல ஒரே இடத்துல சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவர் தான் சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ இது இல்லாமல் கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா அவர் தங்கத்துக்கு இடம் இல்லாதவங்களுக்கு இடம் கொடுத்துருக்காரு, அப்புறம் புதைக்கிறதுக்கு இடம் இல்லாதவங்க பாடிக்கு அவங்க இடத்துலேயே புதைக்கி வச்சிருக்காரு. ஸோ இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சாப்பாடு வழி இல்லாமல் இருப்பாங்க, நடிகத்துக்கு நிறைய ஊர்லேருந்து இங்கே சென்னைக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு 24 hours எப்போனா அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுவுமே ஒரு நல்லது பண்ணியிருக்காரு. ஸோ இது இல்லாமல் நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு ஹீரோவை பார்த்துருப்போம், எல்லாரும் சின்ன வயசில் ஒரு ஃபேனாக இருந்திருப்போம், மாதம் ஒருத்தர் இருந்துக்கிறாருன்னா அது விஜயகாந்த் தான். ஸோ வந்து அவரை பார்த்து தான் நிறைய பேர் அந்த ஸ்டைலில் உருவாகியிருப்பாங்க. எத்தனை கேரக்டர், போலீஸ் கேரக்டர்லேயும் அப்படி வாழ்வாப்பில் பாவமாக பண்ணுவார், மாசாவும் பண்ணுவார், ரமணா படம்லாம் வேறு எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இது மாதிரி நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, நிறைய சாதனை படிச்சிருக்காரு, அரசியலையும் சரி நடிப்புலையும் சரி நிறைய சாதனை படிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த குடி தான். ஸோ அந்த குடிக்கிறதுனால நிறைய பேர் அழிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அது குடியை யாராலும் நிறுத்தவும் முடியாமல் இருக்கவும் முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது பார்த்தாச்சு நிறைய பேர் தெரிஞ்சு பாருங்கள். ஸோ அவருக்கு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. நன்றி.